எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, அப்படி இல்லைனா வந்து கீழே உள்ள படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்ஆர்பியில் 2018 கேட்டதும் அதே மாதிரி 2014 கேட்டதும் ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் எடுத்துன்னு வந்து சொல்ல போகிறேன். யோ, அப்போ நமக்கு பிசியில் ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் வந்து கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு வந்து முக்கோணங்கள் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? சதுரமும் கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின். அதனால் இதை நீங்கள் பார்க்க வேண்டியவங்க ஆர்ஆர்பி படிக்கிறவங்களும் பார்க்கணும், பிஜி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, போலீஸ் எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ மொத்தமாக, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும், நான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக சொல்லிடுவேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ முக்கியமாக இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி டெய்லியுமே வந்து டெஸ்ட் வச்சிட்ருக்கோம், அது சயின்ஸாக இருக்கட்டும், சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும்னு டெய்லியுமே 75 கொஷின்ஸ் ப்ளஸ் வச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில், சாரி, சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்க, கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேரும் சேர்த்து கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். உங்கள் போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் வரைக்கும் 10th புக்லேயே கேட்குறாங்க, அதனால் மிஸ் பண்ணிடாமல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ இதில் என்னென்னா இந்த சம் தான் பார்க்க, அதாவது இதுதான் ஒரிஜினல் சம், நான் உங்களுக்கு மாடலுக்கு இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான், என்ன அப்படின்னு பார்த்தினா சதுரமா இல்லை செவ்வகமா, அதை நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? டெஃபினட்டாக வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க, ஆர்ஆர்பி எழுதுகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பிஜி எக்ஸாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், தமிழில் இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது சதுரம் அல்லது செவ்வகம், இது ரெண்டுத்தில் தான் கேட்க முடியும். இதில் இன்னும் டயக்ராம் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே போட்ட டயக்ராம் கொஷின் பேப்பரில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சதுரத்தையும் செவ்வகத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், சதுரத்தை செவ்வகம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது, செவ்வகத்தை தான் சதுரம்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான், அதுதான் எனக்கு மீனிங்கே நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். சரி, அதெல்லாம் வேணாம், நான் வந்து இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்ல போகிறதில்ல, இந்த நேம் வச்சு தான் நம்ம போட போகிறோம், அது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, சரிங்களா? அவங்க என்ன டயக்ராமாக கொடுக்கட்டும், நமக்கு அது முக்கியம் கிடையாது, அதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்க போகிறாங்க, அவ்வளோதான், கரெக்டாக? சரி வாங்க, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரம் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த சம் பார்த்துங்க, இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், ஒன்று, இங்கே ரெண்டு, இங்கே மூணு. ஸோ நான் சொல்கிற மாதிரி நம்பர் போட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்பர்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரியே எழுதுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதிக்குங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒன்று, இருங்க அழிச்சிட்டு ஒழுங்காக எழுதுகிறேன், ஒன்று, ரெண்டு, மூணு. ஸோ மாற்றி எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்படி தான் எழுதணும், நான் எழுதுகிறேன் பாருங்கள் நம்பர்ஸ், அது மாதிரி எழுது, ஏன்னா நீங்கள் கீழேருந்து போட்டுறாதிங்க, முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நான் 1 2 3 1 2 3 கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு நேராக நான் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. சதுரம்னு கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணணும்னா, நான் அங்கே கலர்லேயே போடுறேன், இதை ரெண்டுத்தையும் பெருகுங்க, அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் பெருங்க, அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் பெருங்க, பெருகி வரக்கூடிய வேல்யூ கூட்டிங்க, ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ ஃபார்முலாவே தேவையில்லைன்ற நான், சரிங்களா? நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா கூட வேணும்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபார்முலா இருங்க, நான் முதல்ல இதை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு போகிற நான் ஃபார்முலா சொல்கிறேன், நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாகும், சரிங்களா? ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு பார்க்கலாம், அதுவும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்று நான் கூட்ட போகிறேன், சரிங்களா? ஒன்றையும் ஒன்றையும் பேருக்குன்னா ஒன்றுங்க, ரெண்டு ரெண்டு ப்ளஸ் போட்டு நாலு, மொத்தத்தையும் கூட்டிக்கணும், 3 3 9, புரியுதா நான் போட்டது? ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நம்பர்ஸை போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், ஒரு ஒன்று ஒன்று, ரெண்டு ரெண்டு நாலு, 3 3 9. ஸோ அப்போ 9வது 4 கூட்டினா, 9வது 1 கூட்டினா 10, 10வது 1 4 கூட்டினா 14. ஸோ 14 சதுரங்கள் உள்ளன, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ஈஸி. ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, பட் அது எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இந்த சதுரம்னு கேட்டாங்கன்னா இங்கே ஃபார்முலா வந்து என் ஆஃப் n ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2n ப்ளஸ் 1, சரிங்களா? இருங்க நான் வேறு பெண்ணில் எழுதுகிறேன், உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஸோ என் ஆஃப் n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6, அவ்வளோதாங்க இந்த ஃபார்முலாவில் என் ஆஃப் n ப்ளஸ். நம்ம ஸ்கூல் தெந்து புக்கில் படிச்சிருப்போம், அதே தான் அதே தான் அந்த ஃபார்முலா. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை போட்டுக்க போகிறீங்க, சரிங்களா? சரியே இதில் என்ன நம்பர் போகிறதுன்னா இதில் 1 2 3 இந்த 3 அப்ளை பண்ணுங்க,
அப்புறம் என்னோட வேல்யூ தெரியாதா சார்னு நினச்சிக்காதீங்க. மூணு அப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும், புரியுதுங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்காக தான் நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து இதில் கூட பாருங்களேன், 1, 2, 3, 4 இருக்கா? அப்போ என்னோட வேல்யூ என்ன பண்ணணும், 4 அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, ஃபார்முலா இது தான், என் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் 2n+1/6, அவ்வளோதான். சரிங்களா, சரி இப்போ நான் ஆர்ஆர்பி க்வெஸ்சனுக்கு வரேன். நீங்கள் ஃபார்முலா வேணால் டெஸ்ட் பண்ணிங்க, நான் ஃபார்முலா போட மாட்டேன். 2018 ஆர்ஆர்பியில் ஏஎல்பியில் எக்ஸாமில் கேட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோடு நான் எடுத்துகிட்டு வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் தான். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எடுத்துக்கணுங்க பாருங்கள், 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் வரணும், 1, 2, 3, 4 சரிங்களா. ஸோ இப்படி போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இதை நான் போகிறோம் பாருங்கள், அதை பெருக்கணும், அதே மாதிரி இதை பெருக்கணும், இங்கே பெருக்கணும், சரிங்களா, இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இல்லைனா ஸ்கொயர் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இப்படி கூட பண்ணிங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னு, பட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாகும். நான் சொல்கிற மாதிரி போடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, சரி இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு நான் ஆன்சர் போடலாமா, இப்படியே போடுங்க. ஏன்னா சிலர் வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லுவாங்க, ஸ்கொயர் பண்ணால் இந்த டயக்ராமுக்கு சூட்டபிள் ஆகுது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் மாறும். சரி நான் பாட்டுருவோம், 1, 1, 1 ஓகேங்களா, ப்ளஸ் 2, 2, 4 ப்ளஸ் 3, 3, 9 ப்ளஸ் 14, 16 அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டிக்கு போகிறோம். ஸோ கூட்டலாம், இதில் பார்த்தீங்கன்னா கூட்டுமா, அங்கே பாருங்கள், இது இதையும் கூட்டுறேன், 16, 4 கூட்டினா 20, 20 19, ஒரு 20 29, 30 அப்போ 30 முடிஞ்சிடுச்சு, 30 ஆன்சர், அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு. நீ பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா, 30. நீங்கள் வேணா நான் சொன்னலே, என் ஆஃப் n+1 2n+1/6 சொன்னாலே, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். பட் அதெல்லாம் போட்டு இருக்காதிங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் இப்படி ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலும் வரும், பட் இந்த சம்மில் கொஞ்சம் உங்களை தப்பு பண்ணும், அதனால் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ கேர்ஃபுல், கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செம். ஸோ அடுத்த செம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இதில் இன்னொன்று வரணுங்க, சரிங்களா. இந்த ஆப்ஷனுக்கு நான் டயக்ராம் ஒன்று விட்டுட்டேன், இப்படி தான் வரணும், சரிங்களா. இதான் ஆப்ஷனுக்கு, இது நம்ம இதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லாம் சொல்கிறேன்னா, கீழ் உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தினா ஈக்குவல்ட்டு, இந்த பக்கமும் என்ன நம்பர் வருதோ அதான் இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ ஈக்குவல் நம்பர் கற்றுச்சு, ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் நம்பர் கிடையாது. ஸோ இது எப்படி போகலாம் நான் காமிக்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1, 2 கரெக்டாக. ஸோ 1, 2 நான் போட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 சரிங்களா. ஸோ 4 போட்டுக்கிட்டேன். இப்போ எப்படி சார் போடணும், இப்போ எப்படி நான் பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி சம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பாருங்கள் கடை, இது எப்படி பெருகணும் அப்படி தானே நான் சொல்லியிருக்கேன், கலர் மாற்றிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் பெருகணும், இதை ரெண்டுத்தையும் பெருகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் கூட்டிங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ வேறு வழியே இல்லை. நான் ஒன்றா அங்கே பாருங்களேன், இந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கட்டத்தை போடுறேன், ஏன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குதுன்னு தோணும். அங்கே பாருங்கள், நான் இன்னொரு கட்டத்தையும் போகிறேன், ஏன்னா இது ஆப்ஷனுக்கு தக ஆப்ஷனில் இது கிடையாது. இவங்க வந்து தப்பாக வந்து ஒரு டயக்ராம் இதுக்கு, அதாவது இந்த ஆப்ஷனுக்கு இது டயக்ராம் இதான் கரெக்ட், சரிங்களா. இப்படி தான் கொடுத்துருக்காங்க, நான் பெருசாகவே கொடுத்துட்றேன். இதில் நம்பர்ஸ் பாருங்கள், தெளிவாக போடுறேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 நான் அதுக்கு போட்டு காமிக்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் காமிக்கணும்ல, அதுக்காக தான். நீங்கள் வேறு நாளும் டெஸ்ட் பண்ணிங்க, இங்கே 1, 2, 3 ஸோ இப்படி வருது சார். இப்போ என்ன பண்ணால், அங்கே பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதை பிரிக்கணும், இதை பெருக்கணும், இதை பெருக்கணும், மீதி சும்மா இருக்குது சார், அதை விட்டுருங்க, தப்பு கிடையாது, அவ்வளோதான், சரிங்களா. இதுதான் கரெக்ட் பொசிஷன், ப்ரொசீஜர், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், கூட்டுவோம், இங்கே 3, 15 ஸோ 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன இருக்குதுன்னா, 4 இந்த அங்கே 8 ப்ளஸ்ஸு, 3, 3, 3 சரிங்களா. நீங்கள் பெருகி பாருங்கள், கரெக்டாக இருக்குது, 3, 4 ஓகே ரைட்டுங்க. ஸோ 15 கூட ஒரு 8 ஓடனா 26, ஸோ 26 ஆன்சர், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ நான் அழிச்சிடுறேன், 26 ஆன்சர், ஓகேங்களா. ஸோ அந்த டயக்ராம் தான் அது கரெக்ட். இதுக்கு இந்த டயக்ராம், அதாவது இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற டயக்ராம் இது இல்லை, அவங்க அந்த ஒரு பாக்ஸ் விட்டுட்டாங்க, சரிங்களா. சரி இதுவும் போடலாம், இதுவும் போடலாம், ஆனால் ஆப்ஷன் இருக்காது, ஓகேங்களா. இது வந்து 1, 2 எடுத்துப்பீங்களா, இதில் 1, 2, 3, 4 எடுத்துப்பா. இப்போ என்ன பண்ணால், இது ரெண்டுத்தையும் பேருக்கணும், இது ரெண்டுத்தையும் பேருக்கணும், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் நாளில் இந்தாங்க 8, அதுக்கப்புறம் 3, 3 சரிங்களா, 3. அப்போ இது என்னோட மதிப்பு என்ன, 8, 3 கூட்டினா 11, அவ்வளோதான் ஆன்சர், சரியாக போச்சு, முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. நீங்கள் நான் சொன்ன ஃபார்முலா என் ஆஃப் n+1, 2n+1/6 கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். பட் அதெல்லாம் போட வேணாம், இப்போ நான் சொன்ன மாதிரி போடுங்க, பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு சதுரம் புரியுதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இவ்வளோ தான் சதுரம், சரிங்களா. சரி சார், செவ்வகத்தை கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், நான் அதையும் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள், ஈஸி ஈஸி, சரிங்களா. ஸோ ஈஸி,
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வகம் கேட்டால் எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் 2014 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் பார்க்க வேண்டியது செவ்வகமாக சதுரமாக அதுதான் பார்க்கணும், சரிங்களா. சதுரம் பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், செவ்வகம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். இது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஒன்று ரெண்டு இருங்க, நான் கலர் வேறு சின்ன கலர் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு, சரிங்களா. அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு, இது வந்து காமன், சரிங்களா. செவ்வகம் கேட்டாலும் சதுரம் கேட்டாலும் இதே மாதிரி நம்பர்ஸை பிரிச்சுட்டிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சிங்க. ஸோ இதில் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே தான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு பெருகணும். நீங்கள் க்யூ பண்ண சொல்லுவாங்க, சிலர் க்யூ பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சம்மு வந்தால் உங்களுக்கு வராது, ஆன்சர் தப்பாகும். அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன், ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன ஸ்கொயர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா என்ன? இப்போ நீங்கள் முதல்ல நம்பர் போடும்போதே ஸ்கொயர் பண்ணிங்க, அது ஒன்றும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. சரி, இப்போ என்னது ஒரு ஒன்று ஸ்கொயர் பண்ண ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மும்மூணு ஒன்பது, சரிங்களா. இதான் இப்போ இந்த நம்பரு. இப்போ வழக்கமாக நீங்கள் பெருகிற மாதிரி எப்படி பெருகணும், இது இதையும் பெருகணும், இது இதையும் பெருகணும், இது இதையும் பெருகணும், புரியுதுங்களா நான் சொல்கிறத. இப்போ பாருங்கள் அழிச்சிட்றேன். ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே போகிறேன் பாருங்கள். இது நார்மலாக போட வேண்டியது ஒன்று ரெண்டு மூணுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எடுக்கணும். கீழே எடுக்கும்போது இது வந்து சதுரமாக அதாவது செவ்வகமாக இருந்தால் ஸ்கொயர் பண்ணணும் கீழே, செவ்வகமாக சதுரமாக இருந்தால் ஸ்கொயர் பண்ணணும். ஐயோ வளரனே இருங்க, செவ்வகமாக இருந்தால் கீழே ஸ்கொயர் பண்ணணும், சதுரமாக இருந்தால் நார்மலாக போடணும், அவ்வளோதான், சரிங்களா. இப்போ பாருங்கள் இப்போ போடுவோம், இங்கே ஒன்று ஸ்கொயர் பண்ண நான் மனசுலே போட்டு போடணும். ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான், ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு, மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு ஒன்பது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த நம்பர் வந்துருச்சா இப்போ நம்ம வழக்கமாக பெருகிற மாதிரி பெருகிட்டு போயிடணும், சரிங்களா. ஓர் ஒன்று ஒன்று ப்ளஸ்ஸு, ஒரு நாலு நாலு இருந்தாங்க எட்டு ஆ ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு, இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று கூட்டினா இருபத்தெட்டு, எட்டெட்ட பதினாறு முப்பத்தி ஆறு. ஸோ முப்பத்தாறு ஆன்சர், அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்துருச்சு, சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா நான் சொன்னதே. சரி சார், இதுக்கு வந்து ஏன்னா ஒரு ஃபார்மில் வந்தால் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் போட்டுருவோம்னா நான் அந்த ஃபார்மில் வந்து சொல்லிடுறேன். பட் இது புரியுதை நான் போட்டதே. சரி, இப்போ ஃபார்மில் சொல்கிறேன். இதில் வந்து என்ன என்னோட வேலையை தெரியும் உங்களுக்கு, என்ன என்னோட வேலையா மூணு, சரிங்களா. இங்கே பாருங்கள் அதுக்கான ஃபார்மில் எழுதுறேன், என் ஆஃப் என் ப்ளஸ் 1 divided by 2 ஓல் ஸ்கொயர், அவ்வளோதாங்க. இதான் ஃபார்முலா, என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஓல் ஸ்கொயர், சரிங்களா. என் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஓல் ஸ்கொயர். ஸோ 1, 2, 3 தான் என்னோடய வேல்யூ, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா. புரியுதா நான் சொன்னது. ஸோ இதுதான் செவ்வகம், சரிங்களா. நான் முன்னொரு சம் போட்டு காமிக்கிறேன், இதில் போடுவோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதே மாதிரி போனால் நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. 1, 2, 3, 4 நம்பர் போட்டுமா, அதுக்கப்புறம் 1, 2 இப்போ பாருங்க, இதுதான் இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணி போட்டுறேன், சரிங்களா. ஒரு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9, 9 சாரி 4 பண்ணால் நன்னாங்கு 16, அவ்வளோதாங்க, சரிங்களா. ஸோ இப்போது இதை நீங்கள் பெருக்கி கூட்டினீங்கன்னா ஆன்சர் இதை நீங்கள் தான் போட்டு சொல்ல போகிறீங்க. ஈஸியாகத்தெல்லாம் நீங்கள் போட்டுருங்க, கஷ்டமாகத்து மட்டும் எங்கள் தலையில் கட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஈஸியாகத்தோ கஷ்டமாகத்தோ எக்ஸாம் எது போதோ நீங்கள் தான், அதனால் இதை பெருக்கி ஆன்சர் சொல்லிவிடுங்க, பர்ஃபெக்டாக முடிச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் இப்படி கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். அங்கே பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால், இப்போ பாருங்கள் அப்படியே எழுதுறேன் நான், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் நான் வரேன் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இங்கே 1, 2, சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பெருக்குங்கோ இதை பெருக்குங்கோ அதை வர ஆன்சரை கூட்டுங்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு அது செவ்வகம்னு கேட்டால் தான் இந்த ப்ரொசீஜர், சதுரம் கேட்டால் தேவையில்லை. ஸோ நீங்கள் புரிஞ்சு வேண்டியது ஒரே டயக்ராம் வச்சுக்கிட்டு இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரம்னு கேட்டாங்க, நீங்கள் நார்மலாக இங்கே 1, 2, 3, 4 1, 2, 3, 4 போட்டு பெருகிடுங்க. இதே செவ்வகமாக கேட்டால் கீழே மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்க வேல்யூவை, மேலே வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே போட்டுட்டு பெருக்குங்க. ஸோ ப்ரொசீஜர் ஒன்று தான், போடுற விதம் ஒன்று தான், ஆனால் நம்ம எழுதுறது மட்டும் செவ்வகமாக இருந்தால் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு. ஏன்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் சிலபஸ் கம்மி, கொஷின்ஸ் அதிகம், அதனால் இது கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து வந்து மிக விரைவில் கூடிய சீக்கிரம் நான் அந்த ஷெடியூல் கொடுத்துறேன். ஆர்ஆர்பிக்கும் பிசிக்கும் சேர்த்து தான் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், அது டிஎன்பிசிக்கும் சேர்த்து தான் வரும். ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துட்றேன். டெமோ டெஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டிலே யாருமே வந்து ஆர்ஆர்பியில் எப்படி இருக்குமோ
அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சதே கிடையாது. கரெக்டாக நீங்கள் ஒன்றா ஃப்ரீயாக எந்த ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதே பேட்டரில் நான் சொல்கிறது எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டெமோ டெஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். காலைல ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பற்றி. ஸோ அதனால் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா நான் வந்து அதை ஷெடியூல் கரெக்டாக போட்டு கொடுத்துடணும், முடிக்கிற மாதிரி கொடுத்துடணும், சரிங்களா? அதுக்காக தான். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.